வணக்கம். ஜி கே வி ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கரண்ட் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்களுடைய பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தடை வந்து நின்றுடும். ஸோ அதனால் அப்படியே முட்டுக்கட்டை போட்டவே நின்றோம், இல்லாட்டி டிலே ஆகிடும். இந்த டிலே ஆகுதுனால என்ன பண்ணுவாங்க, இன்னொரு லோன் வாங்குவாங்க. ஸோ அந்த லோன் பார்த்தீங்கன்னா வட்டி அதிகமாக இருக்கும், அதை கட்டி முடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு செலவு வந்துடும். இதே போல் ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க வச்சுக்கிறது கொஞ்சம் கடன் தான், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக கடனாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, செம்ம நாலேஜ் இருக்கும், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, கெட்ட பழக்கம் கூட இருக்காது, ஆனால் அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது லோனை பற்றியோ லோன் தரக்கூடிய வாய்ப்புகளை பற்றியோ ஆப்புகளை பற்றியோ கிடையாது. இந்த வீடியோ முற்றிலும் வித்தியாசமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சது நடக்கலை, அல்லது நீங்கள் கேட்டது எங்கும் கிடைக்கல, இப்படி தான் ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு லோன் வேணும், ஒரு பிரச்சனையில் நான் வெளியே வரணும், அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது அங்கே அப்ளோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவு விளக்கிறது நான் மறக்க லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குது, செலவும் வந்துகிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது, இதுக்கதான் ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், நானும் எவ்வளோ தான் பிளான் பண்ணுறேன் முடியவே மாட்டுது, எங்கே தான் இந்த கடன் வருதுன்னே தெரிய மாட்டுது, ஃபோன் எடுக்க முடியல, ஏன்னா எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை இருக்கிறதுனால ஃபோன் எடுத்தால் கடன்காரன் தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன், வீட்டில் கேட்டால் கூட நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்க சொல்கிறேன், நைட்டில் தூங்கவும் முடியல, எங்கேயும் நான் நிம்மதியாக இருக்க முடியல, இதனாலே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், இதனாலே வேறு கெட்ட பழக்கம்லாம் எனக்கு வருதுன்ட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணியிருக்காங்க என்கிட்ட. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு மூணே மூணு விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம், இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டிங்கன்னா டிப்ரெஷன், அதாவது பதட்டம். பதட்டம் ஒரு மனுஷங்கிட்ட வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதை மனசை குழப்பக்கூடிய ஒரு கொம்புன்னு நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மலாக அப்படி இருக்கிறது காட்டிலும், ஐயோ நமக்கு இந்த பிரச்சனை வந்துச்சே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அந்த பிரச்சனை வந்து வெளிவரவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு செக் கிடச்சிச்சு, அது வந்து என்னுடைய பிஎஃப் பணம். அந்த பிஎஃப் பணத்தில் என்னுடைய பேரில் ஒரு மிஸ்டேக் ஆச்சு, அதாவது என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு என்னுடைய நேமில். பேங்க்கில் போயிட்டு டேரெக்டாக கேட்டேன், அந்த பேங்க் அந்த என்னுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் போயிட்டு டேரெக்டாக கேட்டேன், இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு, இதை நான் செக்கில் பாக்ஸில் போடலாமா, அப்போ அந்த பாக்ஸ் தான். ஸோ அவங்க பாக்ஸில் போடும்போது அந்த போடுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஆஃபீஸில் போய் கேட்டு மாற்றிட்டு வாங்கன்ட்டு அங்கே அலைய விடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறேன், அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நீங்கள் கவனிக்கவே இல்லையான்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரே குழப்பமாகிடுச்சு, ஒரு மூணு நாளாக நான் தூங்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அந்த பிஎஃப் பணத்தை காட்டிலும் இந்த ரெண்டு நாளாக தூங்காமல் இருந்ததுடைய வலி தான் அதிகமாக இருந்தது. ரொம்ப டென்ஷன்னு, அந்த அதை பற்றியே யோசிக்கணும், எங்கேயாவது டீ சாப்பிட்டாலும் அது ருசித்து சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் சரியாக சாப்பிட முடியாது, ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போனாலும் அந்த பிளேஸை ரசிக்க முடியாது, நல்ல ஒரு படம் பார்த்தாலும் அந்த படத்தை முழுசாக கவனமாக பார்க்க முடியாது, வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்ன ஃபுல்லாக அந்த செக் லீஃப்லேயே இருந்தது. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன். ஸோ அந்த செக்கில் இருக்கிற பணத்தை காட்டிலும் எனக்கு இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை தான் முக்கியம்ன்ட்டு அந்த செக் லீஃபை பற்றி நான் யோசிக்காமல் பாக்ஸில் போட்டு வந்துட்டேன். ரிஜெக்ட் ஆனால் ஆகிட்டோம், அதுக்கப்புறமா அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த நாளை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தூக்கி போட்டு வந்துட்டேன். இது போட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகி பணமும் வந்துருச்சு. இது வந்து எல்லாருக்கும் நடக்குமா தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயம் நமக்கு ரொம்ப பதட்டத்தை ஏற்படுத்துதோ அந்த பதட்டத்துக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. அது பற்றி நீங்கள் கேட்காதீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது, ஒருத்தர் தரேனார் தராமல் போயிட்டாருன்னா அவரை விட்டுடுங்க, அடுத்த ஸ்டெப் என்னென்னு பாருங்கள். அதே இடத்துல நீங்கள் நின்றுட்டு அதை பற்றி யோசிச்சே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் இப்படி பண்ணிட்டானே, அவனை ரொம்ப எதிர்பார்த்தனே, அவனை அவமானப்படுத்திட்டானே, அவனை ஏமாத்திட்டானே, இவனை போய் ஃப்ரெண்டு நினச்சேனே, இதிலே நம்ம ஆராய்ச்சி பண்ணி டீப்பாக போனீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா அந்த பதட்டம் உங்களை வந்து குழப்பி உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கிடும். ஸோ பதட்டம் இப்படி தான் செயல்படுது. பதற்றத்தினுடைய சாப்பாடே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற நேரம் தான், அதை பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களை பயத்துக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ பதட்டத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இதை விட பெரிய விஷயத்து மேலே உங்களோட கவனத்தை செலுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம வந்து லோன் வாங்கியிருப்போம், அந்த லோனை ப்ராப்பராக கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், நமக்கு கேட்ட பணம் வராது, இதுக்கு என்ன ப்ராசஸிங் வழின்னு தெரியாமல் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம், இன்றைக்கி எங்கேருந்தான் இந்த கடன் வந்ததே தெரியல, இதுக்கு என்ன சொல்யூஷனே தெரியலன்ட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். நம்ம பெரிய செய்யக்கூடிய பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சரியான சொல்யூஷன் யார் தருவாங்கன்னு நம்ம அலைந்து தெரியாமல் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்போம்,
அவங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷனை நம்பி நம்ம போய் எங்கேயா மாட்டிப்போம். ஃப்ரெண்டு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, இப்படி ஒரு 7 லட்சம் ரூபா அவருக்கு கடன் இருந்தது. அவர் என்ன பண்ணிட்டாருனா, எங்கெங்கெல்லாம் கடன் கிடைக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து நான் ஒரு கமிஷன் வாங்கித்தரேன், அதாவது லோன் வாங்கித்தரேன், எனக்கு கமிஷன் தாங்க, ஒரு 5% தாங்கன்ட்டு அவர் கேட்குறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவன் தான் 5 கேட்குறான், 3% ஒன்று பண்ணிடுறேன்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ஓகேன்ட்டு அவங்க போய் பணம் கொடுக்க போகிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அவர் கொடுத்துருங்க, உங்களுக்கு எத்தனை நாளில் பணம் வேணும், எனக்கு ஒரு 5 நாளில் பணம் வேணுங்கிட்ட. 5 நாளில் ஒரு 3 நாள் உங்களால் சுத்த முடியாதா, பேங்க ஏற முடியாதா கேட்டேன். அப்போ அதெல்லாம் ஏன்ப்பா ஏறணும் யோசிச்சார். அப்போ சொன்னேன், இந்த சின்ன சோம்பல் தனம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3% பணம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் 7 லட்சம் ரூபாய்க்கு. ஸோ இந்த சின்ன சோம்பல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய பண இழப்புக்கு காரணம். சோம்பல் படாமல் நான் சொன்னால் உட்காந்து ஃபஸ்ட்டு எழுதுங்கன்ட்டு பக்கமாக எழுதி கொடுத்து அவருக்கு இந்தந்த பேங்க்லாம் தராங்க, ஒரு நாள் லீவு போடுங்க, நீங்கள் பைக் எடுத்து ஒரு ஒரு இடத்துல போய் அலைஞ்சு திரிஞ்சு பாருங்கன்னு. அவர் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து ஒரு பேங்க்கில் ஓகே சொல்லிட்டாங்க. எந்த விதமான கமிஷனும் இல்லாமல் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் ஒரு லோன் கிடச்சிச்சு. அவருக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நான் தான் போனேன், அழகாக ஃபில்லப் பண்ணி கொடுத்த லோனை வாங்கினார், இப்போயும் அடைச்சி முடிச்சிட்டார். எதுக்கு இதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கடன் இருக்கும் பொழுது நம்ம ஒரு வழியை மட்டும் எப்பவுமே பிளான் பண்ணக்கூடாது. ரொம்ப சோம்பல் பட்டோன்னு வச்சிங்களேன், வட்டி அதிகமாக மாட்டிக்கும், நம்ம பணம் நம்ம வேஸ்ட்டாக நம்ம கட்டிட்டு இருப்போம். எதுவோ ஒரு யாருக்கோ நம்ம கொடுக்கறதுக்காக உழைத்து கொண்டு இருப்போம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சின்ன சோம்பல் படக்கூடாது. 2வது, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், யார் பேச்சை கேட்கணும் யார் பேச்சை கேட்கக்கூடாதுன்ட்டு ஒரு தெளிவாக இருங்க. உங்கள் மூளைக்கு பக்கத்தில் காது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எது கேட்குறீங்களோ நேராக மூளைக்கு போகும். வாய் பொறுத்த வரைக்குமே அவுட் புட்டு தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வெளியே வந்துடும். பட் இது காதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காதில் எதை கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயத்தை கேட்டிங்கன்னா கரெக்டாக மூளையில் போய் கான்ஃபிகரேஷன் ஆகி கரெக்டான விஷயத்தை உங்களுக்கு வெளியே வந்துடும். பட் கெட்ட விஷயங்களை செஞ்சுட்டிங்கன்னு வச்சிங்கன்னா ஸ்டோரேஜ் ஆகி என்றைக்காக ஒரு விஷயம் என்றைக்காக ஒரு நாள் அது செயல்பட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கெட்ட சிந்தனையாக கொண்டு வரும், உங்களோட வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றி போயிட்டுவிடும். ஸோ இதை நீங்கள் கவனிச்சிக்கிங்க. இந்த பாசிட்டிவாக பேசுகிறவங்களை கண்டுபிடிக்கிறது சின்ன ஒரு ஐடென்டிஃபை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாக பேசுகிறவங்க இன்டெரக்டாக பேச மாட்டாங்க, டைரெக்டாக நெத்தியில் அடித்த மாதிரி பேசுவாங்க. அவங்க தான் வந்து பாசிட்டிவாக பேசுகிறவங்க. எப்படின்னா, நீ செஞ்சது தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க, பின்னாடிலாம் பேச மாட்டாங்க, மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுவாங்க, அது தப்புப்பா அது செய்யாதுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மறைச்சி பேச தெரியாது. இந்த பாசிட்டிவாக பேசுகிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. சில பாசிட்டிவாக பேசுகிறவங்க கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சிரிப்பாங்க, வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க, உங்களை தூக்கி விடுற மாதிரி பேசுவாங்க. ஆமாப்பா சரியாயிடும்பா அப்படிப்பா இப்படிப்பான்வாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி பேசுகிறாங்க, ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்களை பாசிட்டிவாக பேசுகிறவங்க கண்டிப்பாக உங்களை கண்டித்து உணர்த்துவார்கள். அவர்களிடம் நீங்கள் ஈஸியாக நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஃப்ரெண்டை விட்டுறாதீங்க. அந்த மனுஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வகைகளை கொண்டு வருவாங்க. இந்த 3 விஷயத்தை உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருந்து தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். த ஃபெயிலியர் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ்னு ஒரு புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த சீக்ரெட் சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒரு புக்கு, இது குக் ஆஃப் நம்ம இருக்குது. இந்த புக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை நீங்கள் என்ன முடிவு எடுக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா, ஃபெயிலியரில் இருக்கிறீங்களா, காதல் பிரச்சனை இருக்கீங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லா விதமான மக்களுக்கும் இது ஒரு பொதுவான புக்கு. அதே நேரத்தில் பண பிரச்சனையில் இருக்கிறவங்க அப்பேற்பட்டவங்க மேலே வர்றதுக்கான ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா ஹவு பில்லியனர்ஸ் திங்ஸ். இந்த ஹவு பில்லியனர் திங்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு பணக்காரங்க எப்படி யோசிக்கிறாங்க, உங்கள் பிரச்சனையில் ஒரு பணக்காரன் தானே அவன் எப்படி யோசிப்பான்றத தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 புக்கும் பார்த்தீங்கன்னா குக்கர் ஃபிரம்ல இருக்குது, இதோடைய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இந்த புக்கெல்லாம் கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதோடைய பார்ட் 2 கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 3 விஷயம் உங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.